உலகத்தில் இருக்க டாப் டென் பணக்காரங்க லிஸ்டில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய இந்த சீக்ரட் திங்கிங் மெத்தடால தான் அவரால் இன்னைக்கு ஒரே இண்டஸ்ட்ரியில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காமல் பல துறையிலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இந்த ட்ரிக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் பெர்சன்டேஜ் பாப்புலேஷன் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க பாக்கி இருக்கக்கூடிய உலக மக்கள் இதை யூஸ் பண்றதே இல்லை இலான் மஸ்க் பல இன்டர்வியூஸ்ல அவருடைய சீக்ரெட் திங்கிங் மெத்தடை ரிவீல் பண்ணியிருக்காரு அதுதான் திங்க் யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்ற சீக்ரெட் திங்கிங் மெத்தட பற்றி தான் டீடைல்டா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய மெத்தட் உங்களுக்கு முழுமையா புரியும் சோ எந்த விதமான டைம் வேஸ்டும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எலான் மஸ்க் பேபால் அப்படின்ற இணைய வழியில பேமெண்ட் டிரான்ஸ்பர் பண்ற ஆப்ப உருவாக்குறாரு அதன் மூலயமா ஒன் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் ப்ராஃபிட்டா கிடைக்குது அதுல வந்த காசை வச்சு மேலும் ரெண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு அதுல ஒண்ணுதான் SpaceX. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் ஒரே கோல் என்னவா இருந்துச்சுன்னா ரீயூசபிள் ராக்கெட்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வரது மட்டும்தான் உலகத்துல டாப் ஸ்பேஸ் ஏஜென்சிஸா இருக்கக்கூடிய நாசாவா இருக்கட்டும் ரஷ்யாவோட ராஸ்கோ இருக்கட்டும் அவங்களுக்கு தோணாத இந்த ஐடியா அவருக்கு தோணுனதுக்கு காரணம் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் மெத்தட் மட்டும்தான் தான் அவர் தொடங்கிய கம்பெனி டெஸ்ட்லா இந்த ரெண்டு கம்பெனிஸோட மேஜர் கோல் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல ஹியூமன்ஸோட முக்கிய ப்ராப்ளம்ஸ

ரீசெண்டாக சிக்ஸ்டி சிக்ஸ் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்த நிறைய உயிரினங்கள் விண்வெளியிலிருந்து வந்த ஆஸ்ட்ராய்ட் கற்கள்னால மொத்தமாக இறந்து போச்சு அடுத்து வரக்கூடிய இயர்ஸில் இப்போ இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ் அதாவது ஹியூமன்ஸோட அழிவு தான் நடக்கும்னு கணிக்கிறாங்க பட் அதுக்கு பல மில்லியன் இயர்ஸுக்கு மேலே ஆகலாம் இந்த ஹியூமன் ஸ்பீசியஸை காப்பாற்ற ஹியூமன்ஸ் எர்த் மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பல பிளானட்ஸ்லையும் தங்க வைக்கணும்னு ஒரு விஷனை யோசிச்சார் இந்த ஐடியாவை பல பேர் இலான் மஸ்கை பார்த்து சிரிச்சாங்க இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சொன்னாங்க ஆனா ஹியூமன்ஸ் முக்காவாசி பண்ண இன்வென்ஷன்ஸ் எல்லாத்திலையும் ரிஸ்க் இருக்கு உதாரணத்துக்கு ஏரோபிளைன்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் பிளேன் மொத்தமா கிராஷ் ஆகிடும் இலானோட ரெண்டாவது ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் உலகத்துல மூணு வகையான ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் ஒன்னு கோல் இன்னொன்னு நேச்சுரல் கேஸ் இன்னொன்னு க்ரூட் ஆயில் ஃபாஸில் ஃபியூல்ஸ் உருவாக கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ஆகும் அந்த காலகட்டத்தில் இறந்து போன செடிகள் உயிரினங்கள் மூலயமா தான் இன்றைக்கு நமக்கு பெட்ரோலும் டீசலும் கிடைக்குது உலகத்தில் இருக்க மொத்த ஆயில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன்குள்ளே ஆகிருமாம் அதுவே நேச்சுரல் கேஸை பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன்குள்ளே ஆகிருமாம் கடைசியாக இருக்கக்கூடிய கோல் டூ தௌசண்ட் எயிட்டி ஃபைவ்குள்ளே காலியாகிருமாம் சொல்ல ஹியூமன் ஸ்கைல இப்போ இருக்க நிலையில டைம் இல்லைன்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணுறதுனால உலகத்தோட டெம்பரேச்சர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு மேலும் பனிக்கட்டிகள் உருகி உலக கடல் மட்டும் உயர்ந்துட்டே வருது இந்த மொத்த ஹியூமன் ப்ராப்ளம்ஸை தவிர்க்க ரெனியூவபுள் ரிசோர்ஸஸ் ஆன எலக்ட்ரிக்கல் கார்ஸை நாம தயாரிச்சு உலக மக்கள் யூஸ் பண்ணணும் காரை சார்ஜ் பண்ண சொல்ல சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னு ஒரு விஷனை யோசிச்சாரு டாப் கம்பெனிஸ் ஆன ஃபெராரி பிஎம்டபிள்யூ நிசான் ஷவர் லெட் ஃபோர்ட் ஓல்ட் யாரும் யோசிக்காத இனோவேட்டட் ஐடியாவை இவர் கொண்டு வந்தாரு அதுதான் இவருடைய சக்சஸ் உலகத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷன் மட்டும் அவருக்குள்ள இருந்துச்சு எலான் எந்த அளவு ஹார்ட் ஒர்க்கர்னா அவர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சோஃபாஸ் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காதாம் ஒர்க் நேரத்தில் படுத்து லேசியாக தூங்கிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலயாம் இவருடைய தாட் ப்ராசஸ் மட்டும்தான் அவருடைய முக்காவாசி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் பிரின்ஸிபலை புரிய வைக்க நாம் நார்மலாக எப்படி திங்க் பண்ணுறோம்னு பார்க்கலாம் நார்மல் திங்கிங் ப்ராசஸ் பேர் தான் ஆனலஜி நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா முதல்ல அதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சுருப்போம் இன்னொரு பக்கம் அதனால நடந்த சில பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மனசில் இருக்கும் கடைசியாக அதை ரெண்டையும் வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதுனால எனக்கு இங்கிலீஷ் கரெக்டா பேச வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த சுச்சுவேஷனை மாத்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு முடிவெடுக்கிறாரு ஓகே நம்மள சுத்தி இருக்க நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்க கிளாஸ் போறாங்க நாமளும் போலாம்னு போறாரு பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவருடைய இங்கிலீஷ்ல நடக்கவே இல்லை அதுவே ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை வச்சு யோசிக்கும்போது தமிழோ இங்கிலீஷோ ரெண்டுமே ஒரு லாங்குவேஜ் தான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணால் எல்லாமே நமக்கு வந்துரும்னு கிளியர் ஃபேக்ட்ஸை வச்சு யோசித்து கன்க்ளூஷனுக்கு வருவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போய் பல்கா பேட்டரிஸ் வாங்குறீங்கன்னா யோசிக்கும் போது எந்த டீலர்ஸ் கிட்ட போனாலும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு யோசிப்பீங்க படி வச்சு யோசிப்பீங்க பேட்ரிஸ்ல என்ன மாதிரியான மெட்டீரியல் டைப்ஸ் இருக்கு அதுல எது சீப் மெட்டீரியல்னு பார்த்து அதன்படி பேட்ரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நமக்கு சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் தான் ஒரு பையன் தன்னோட அப்பா கிட்ட பா மழை பெய்ய சொல்ல ஏன்பா இடி சத்தம் கேட்குதுன்னு கேட்குறான் அதுக்கு அப்பாவோ கிளவுட்ஸ் ஒன்னோட ஒன்று உராச சொல்ல இடி சத்தம் கேட்கும் பான்னு சொல்கிறாரு மறுபடியும் பையன் அது எப்படிப்பா தானா உராசுதுன்னு கேட்குறான் அதுக்கு அப்பாவோ கிளவுட்ஸை காற்று தள்ளுதுன்னு ஒன்று பின் ஒன்றுன்னு லாஜிக்கலாக யோசிச்சு கேட்க கேட்க கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு புது விஷயத்தை அன்னைக்கு அவன் தெரிஞ்சுப்பான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சீனியர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி பசங்க ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் கேள்வி கேட்டா பேசாமல் போறியா நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன்னு தெரியுமான்னு கத்தி அனுப்பிடுவாங்க அந்த கான்வர்சேஷன் மீனிங்லெஸ்ஸாக அங்கேயே முடிஞ்சிரும் இப்படி சின்ன வயசுல இருந்தே லைஃப் ஃபுல்லாக நம்மளை ஆர்டர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்காம இதனாலேயே நம்மளுடைய ரீசனிங் ஸ்கில் சுத்தமாக இல்லாமல் போயிடுது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ஜார்ஜ் லேண்ட் அப்படின்ற ஒருத்தர் ஆயிரத்தி அறநூறு பேரை வச்சு ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி பவர் எந்த அளவு இருக்குன்னு பார்க்க அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய பசங்க நைன்டி எயிட் பர்சன்ட் கிரியேட்டிவ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுறாங்க பத்து வயசுல இருக்கவங்க முப்பது பர்சன்ட் பாஸ் பண்ணுறாங்க பதினஞ்சு வயசில் இருக்கக்கூடியவங்க கிரியேட்டிவ் டெஸ்ட்டில் பன்னெண்டு பர்சன்ட் பாஸ் பண்ணுறாங்க கடைசியாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்க ரெண்டு பர்சன்ட் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க வருஷங்கள் போக போக நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் பல நேரம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ண சொல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டாங்கன்னா மேக்சிமம் நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்னா யூடியூப்ல இதுதான் சொன்னாங்க மீடியாவில் அப்படிதான் சொன்னாங்க என்னுடைய அப்பா இதான் சொன்னாருன்னு பிளைண்டாக பதில் சொல்லுவோம் எலான் மஸ்கோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு காரணம் மற்றவங்க மற்ற இல்லாத லாஜிக்கல் திங்கிங் மட்டும்தான் நாமளும் இருக்கணும்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கணும் மேலும் ஆசைப்படுற எந்த ஜெயிக்கணும்னா ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் இருக்கு அதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க நான் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரியான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன்